சின்ன கேள்விங்க, பிரவாகம் போது சிந்தனையை திருப்புமா? சிந்தனையை வந்தா பிரவாகம் தடைப்படும். பிரவாகத்துக்கு வந்து சிந்தனைகள் வருமா? சிந்தனை வந்தா பிரவாகம் கட்டாது. இல்ல, அதாவது எது ஏற்பட்டாலும் அது போயிருது. இல்ல போயிருக்கு, அதான் பிரவாகம். அவ்வளவுதான். பட் சிந்தனை வரும்போது பிரவாகம் தெரியுதே இல்லை, பிரவாகமா ஓடுறது இல்லை. சிந்தனைங்கிறதே ஒரு பிரவாகம் தானே. சிந்தனையே வந்து கொண்டு ஒன்னா வந்துட்டே ஒரே சிந்தனை வந்து ஸ்டில்லா இருக்கிறது இல்ல, கிடையாது. ஏதோ ஒரு பிரவாகமா தான் இருக்குது. ஆனா அது எதையோ ஒரு மெசேஜ் காட்டிக்கிட்டு எதையோ ஒன்னு பிடிச்சி வைக்கிறதுக்கு எதையோ ஒன்னு போராடிச்சுன்னா அது ஏதோ ஒரு இடத்த நோக்கி சுழந்துகிட்டே இருக்குன்னு இருக்கும். அந்த சுடல் பாட்டுன்னா இப்ப நம்ம எதுவுமே ஒண்ணு வேண்டியதுன்னா அந்த சுடல்ற தன்மை விட்டு அது போயிங்ல போயிட்டு இல்லைன்னா சுழக்கிட்டு அது வந்து சுழந்தாலும் கூட தெரிஞ்சு கொஞ்ச நேரம் சுழந்து போட்ட மாதிரி விட வேண்டியதுதான். நம்ம வந்து லிபரேஷன் ஆகிட்டோம், ஞானம் அடைஞ்சிட்டோம் நீங்க சொல்லி நீங்க உறுதிப்படுத்திட்டீங்கன்னா பிறகு உங்களுடைய இதுல பத்தி குறையை கண்டுபிடிக்க கூடாது. எல்லாமே சரிதான். ஞானிக்கு ஏற்பட்ட பிரச்சனைன்னு எடுத்துருப்போம், அஞ்ஞானிக்கு ஏற்பட்ட பிரச்சனை, ஞானிக்கு ஏற்பட்ட பிரச்சனைன்னு எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை சுழல்கிறதும் அதுதான். சுழல் இருந்து விடுவி அதுதான். ஆமா, இப்ப அங்க நம்மளோட பங்கு எதுவுமே கிடையாது. ஆமா, அதுக்கப்புறம் மெமரி லாஸ் ஆயிட்டு மெமரி கெயின் ஆன பிறகு தான் அவங்க அதுக்கப்புறம் புதுசா படம் பண்ணிக்கலாம். ஞானமே ஒரு மெமரி பேஸ் பண்ணி தான் வருது வருது. அதுக்கப்புறமே லிபரேஷன் இருக்கு. மெமரி எல்லாம் அழியாது, மெமரி இருந்துட்டே தான் இருக்கும். அது மெமரி எப்பவும் போகுதுன்னா இன்னொரு பெர்த்துக்குள்ள நீங்க எடுத்ததுக்கு பிறகு பழைய மெமரிய இருந்தா நீங்க எவ்வளவு பிறப்பு எடுக்க முடியாது. அதனால இயற்கையை வந்து பழைய மெமரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுது, புது மெமரிக்கு அந்த மோட மாத்தி விட்டுருக்கு. அடுத்த பர்த்களுக்கு அந்த மெமரி இருந்துட்டு தான் இருக்கும். ஆமா, இப்போ அந்த மனசுல இப்போ நிறைய இடத்த கேட்டிருக்காங்கல்ல, இயல்பு மாறுதா கேரக்டர் மாறுதா அப்படின்னு. அதே வந்து வேற மாதிரி இல்ல, அந்த பர்சனுக்கு முன் அதுல அவனோட இமோஷனல் கண்டென்ட்ங்கிறது அந்த கிரீட் ஆகோ ஒரு வெஞ்சன்ஸ் ஆகோ ஆங்கர் ஆகோ நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னா அது டோட்டலா போயிடுமா இல்லைன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் வந்து போன்ல கேக்குறாரு. இன்னைக்கு கேட்டே ஆகணும்னு சொல்லி கேக்குறாரு. அவர் லைவா பாத்துட்டு இருக்காரா கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ கேரக்டர்னு கேட்காதீங்க, அந்த கேரக்டரிஸ்டிக் ஏன் வந்து அப்போ வந்து இதுக்கு அப்புறமாவும் அது கண்டினியூ ஆற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஞானிங்கிறது வந்து நம்ம என்ன ஒரு நம்ம கான்செப்ட்ல இருந்தோம்னா ஞானிங்கிறது ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு, கோடிக்கணக்கானவர் அஞ்ஞானியா இருப்பாங்கிற மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கோடிக்கணக்கானவர் ஞானியாயிருவாங்கிற ஒரு கான்செப்டே நம்மகிட்ட இல்லை. நாம வந்து கோடிக்கணக்க அத்தனை பேருமே ஞானியாயிருவாங்கிற ஒரு கான்செப்டா நாம பேசிட்டு இருக்கோம். அப்படி எல்லாருமே ஞானியாயிட்டாங்கம்மா, அப்ப எல்லாருடைய இயல்பும் எப்படி இருக்கும்? எல்லாருடைய இயல்பும் வந்து அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருந்தோம். ஆனா என்னன்னு சொன்னா கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகும். நமக்கு வந்து இப்ப நம்ம வந்து சில நல்ல நம்ம இயல்புள்ளே எதை வச்சு டெவலப் ஆகுதுன்னா நம்ம செய்த செயல் வச்சுதான் டெவலப் ஆகும். எனக்கு ஒரு டீ பிரேக்குங்கய்யா, மன்னிக்கவும்.
இருக்கும் நம்ம எப்பவுமே வந்து நம்ம செயலுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வந்து நம்முடைய இதுவுமே வந்து கேரக்டர்லயே வந்து செயலை அனுசரிச்சு சூழ்நிலை அனுசரிச்சு தான் டெவலப் ஆயிருக்கு. அப்புறம் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரிதான் நம்முடைய இதுல டெவலப் ஆகிட்டே இருக்கோடைய அது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஆயிரும், தேவையானது வரும் தேவையில்லாத இல்லாம போயிடும். ஆனா எல்லாமே வந்து இப்ப நம்ம வந்து எல்லாமே லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரும்பொழுதே அதனுடைய ஒரு ரிஜிட்னஸ் இல்லைங்கும் போதே எந்த இயல்புமே ரொம்ப டைட்டா இருக்காது. எல்லாமே வந்து லிக்விட் ஸ்டேட் பண்றோம், இயல்பு இருக்கும் ஆனா கொஞ்சம் லிக்விடா இருக்கும் அந்த மாதிரி. அதனால தான் சொன்னா எல்லா இயல்பு இருக்கும் அது வந்து 50% ஆயிரும். அந்த நிதானம் வர்றதுக்கே அந்த கன்ஃபர்மேஷன் ஹெல்ப் பண்ணுது, அப்பதான் வந்து அந்த நிதானமே கிடைக்குது. அப்போ ஒரு ஒரு பழைய இமோஷனே ஒரு சிச்சுவேஷன்ல ரிப்பீட் ஆனா கூட அதை எடுக்கணுமா வேண்டாமா அது ஒண்ணுமே இன்ஃபேக்ட் அப்படி வர்றதோட ஃபோர்ஸே இல்லாம கூட வருதுங்க, அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னொரு கேள்வி, இப்போ தன்னை இழக்கணுமானா அந்த நான்யார் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாமே தாட்டு தான் நீங்க சொல்றதுதாங்க ரொம்ப பியூட்டியே இல்ல. அப்ப நானும் தாட்டு தாங்கிறப்போ தாட்டையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் தாட்டும் வேறவே இல்ல அப்படி விடுறப்போ அந்த நான்கிறதும் அதோட சேர்ந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வெறுமனை அப்படி வச்சுக்கிட்டா கூட போதும். ரொம்ப போய் நீங்க கண்டுபிடிச்சதாலதான் மற்றவங்கமா ஒரு நம்ப வைக்கிறதுக்காக முயற்சி பண்றோம். இதுல எல்லாருமே வந்து ஏற்றுக்கிடுவாங்க, நீ பிரம்மம் தான் சொல்றதை எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். தாட்டை விட்டுட்டாலே அதோட சேர்ந்து நானும் போயிட்டேதான் இருக்கு. அப்பவே வந்து அந்த நபர்தன்மை அந்த ரிஜிடிட்டி போயிடுது, தேவையான செயல்பாட்டுக்கு வேண்டியத டிசிஷன் எடுக்கும்போது அது ஸ்ட்ராங் ஆகுது. சோ தாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நான் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆகுது. தாட்டை விட்டுட்டோம்னு சொன்னா இங்க ஸ்ட்ரென்த் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அது ஃப்ளோல போயிட்டே இருக்கு. அது ரொம்ப அழகான பாயிண்டா இருக்கு.